இந்த பகுதி விவசாயமானது நெல் மற்றும் கரும்பு சார்ந்தே உள்ளது, குளத்து பாசனமாக உள்ளது. இதில் பெரும்பாலும் விவசாயிகள் கரும்பு பயிரிட்டு இந்த சுயமாக இந்த ஆலைகளில் ஆட்டுறாங்க. ராயிரியை பொறுத்தளவில் சுமார் 100க்கும் மேற்பட்ட கரும்பு ஆலைகள் ஒரு குடிசை தொழில் போல செயல்பட்டு வருகிறது. மேலும் ஒரு டன் கரும்புக்கு சுமார் 40 கிலோ வெள்ளம் வரைக்கும் எங்களுக்கு கிடைக்கும். இந்த விவசாயமானது வந்து இன்னும் மேம்படுத்தணும்னு சொன்னால் வெள்ளத்துக்கு கொஞ்சம் விலை இருக்கணும். இப்போ தற்போது இந்த பொங்கல் தொகுப்பில் இந்த வெள்ளம் சேர்க்காம ஜீனி மட்டும் கொடுக்குறப்ப முடிவு பண்ணியிருக்காங்க. அது வந்து எங்களுக்கு கொஞ்சம் பின்னடைவு தான். அதை கொடுத்துருந்தா எங்களுடைய வெள்ளத்துக்கும் கூடுதலாக விலை கிடைச்சிருக்கும். இப்போதைக்கு விலை சுமாராக தான் இருக்கு, ஒரு 40 ரூபாய்க்கு கீழே தான் இருக்கு. இன்னும் 45 ரூபா 50 ரூபா கிடைச்சதுன்னா விவசாயிகளுக்கு ஒரு கட்டுமான ஒரு தொகையாக இருக்கும். மேலும் இந்த ஆலையை பொறுத்தளவில் வெளி மாவட்டத்தை சேர்ந்த கூலி தொழிலாளர்களை வச்சு தான் நாங்கள் வேலை வாங்குறோம். அவங்களுக்கு உள்ள செலவு, மற்ற போக்குவரத்து, அந்த கரும்பு கொண்டு வரக்கூடிய டிராக்டர் வாடகை எல்லாம் கணக்கு பார்க்கையில் விவசாயிகளுக்கு சொற்பமான ஆதாயம் தான் கிடைக்கும். இந்த 45 ரூபா 50 ரூபாய்க்கு மேலே வெள்ளம் விற்றா தான் ஓரளவுக்கு விவசாயிகளுக்கு கட்டுப்படியாகும் அப்படிங்கிறத இதன் மூலம் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சில சமயங்களில் கூலிக்கு அந்த கரும்பு வெட்டு கூலியாளர்கள் வந்து சரியாக கிடைக்காதனால நிறைய இடங்களில் கரும்பு வந்து வெட்டக்கூடிய சூழ்நிலையில் பட்டுப்போடக்கூடிய நிலைமைக்கும் கொண்டு வராங்க. அதெல்லாம் தவிர்க்கணும்னு சொன்னால் தொழிலாளர்கள் வந்து இதில் ஈடுபடணும் அதிகமாக. இந்த 100 நாள் வேலை திட்டம்னால நிறைய பேர் அங்கே போகிறதுனால சரியான அளவுக்கு இங்கே கூலி வேலைக்கு ஆள் கிடைக்கிறது சிரமமாக இருக்குது. இதுதான் ஒரு பிரச்சனையா இருக்குங்க. அரசு மானியம் வந்து இது வரைக்கும் கவர்மெண்ட்ல இருந்து விவசாயிகளுக்குன்னு இந்த கரும்பு விவசாயிகள் எதுவும் கிடையாது. ஒரு பயிர் இன்சூரன்ஸ் சொல்றது பேரளவுல தான் இருக்க வழிய நடைமுறையில எங்களுக்கு வந்து அந்த இன்சூரன்ஸ் எதுவுமே கிடையாது. கடந்த ஆட்சிகள்ல வந்து இந்த கரும்பு இந்த நாட்டுக்கு வெள்ளத்தை வாங்கி ரேஷன் கடையின் மூலமா விநியோகித்தாங்க. இந்த ஆண்டு வந்து அது செய்யல, அதனால எங்களுக்கு ஒரு பின்னடைவு தான் இது. எங்கூர் உடுமலைப்பேட்டை, எங்கூர் சுண்டக்காம்பாளையம். நாங்கள் அங்கிருந்து ராயகிரிக்கு இவ்வளோ தூரத்தில் வந்து நாங்கள் கரும்பு ஆலை பார்க்குறோம். எங்களுக்கு வருஷம் வருஷம் ரேஷன் கடையில் பருப்பு சர்க்கரை எல்லாருக்கும் கொடுப்பாங்க. இந்த வருஷம் வந்து சீனியை கொடுத்துருக்காங்க. அதனால எங்களுடைய வெள்ள ஆலையில் வந்து பாதிப்படையுது. கொஞ்சம் அதுக்கு பார்த்து கவர்மெண்ட் கொஞ்சம் முடிவெடுத்தால் நல்லாயிருக்கும். இது வந்து கூலி தொழில் மாதிரி தான். நீங்கள் எல்லா விசேஷங்களுக்கும் எப்படி கவர்மெண்ட்லேருந்து சர்க்கரை இது மாதிரிலாம் எல்லாம் பண்ணி கொடுக்குறீங்களோ அதே மாதிரி இந்த பொங்கல் விழாக்கும் மற்ற எல்லா விழாக்களுக்குமே கொஞ்சம் இந்த சர்க்கரையை முன்படுத்தி கொள்ளலாம் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். கரும்பு விவசாயம் கூட கரும்பும் நெல் தான் கூடுதல் அதிகம் விவசாயம். இந்த வட்டம் விலை இல்லாதனால கரும்பு ரொம்ப கம்மி. 3000 ஏக்கர் வரை போடுவாங்க கரும்பு, இந்த வட்டம் 1000 ஏக்கருக்குள்ள தான் இருக்கும். ஆனால் விவசாயம் ரொம்ப கம்மியாகி போகுது. விலைவாசிகள் இல்லை, வேலை கூலி அதிகம். அதனால விலைவாசிகள் இல்லாமல் அந்த பொங்கலுக்கு
வெள்ளம் கொடுத்திருந்தாலும் ஓரளவு விவசாயிகளுக்கு விலை கிடைச்சிருக்கும். விலை கொடுத்தாலும் விலை இப்ப ரொம்ப பாதிப்பு. பொடி வாங்குற மூலப்பொருள் பொடி இதெல்லாம் டவுன் மடங்கு ஆயிடுச்சு. விலை வேலை கூலியும் கூடிடுச்சு. அதனால விவசாயத்துக்கு ரொம்ப பாதிப்பாகிட்டு இருக்கு. இது வந்து இப்படியே போச்சுன்னா விவசாயங்கள் கரும்பு விவசாயமே குறைஞ்சு ரொம்ப மோசமான நிலை போயிடும். அதனால ஒரு ஆலைக்கு குறைஞ்சது ஒரு அரை டன்லேருந்து ஒரு ஒரு டன் வரைக்கும் எடுப்பாங்க சீசன் டைங்களில் உற்பத்தி ஆகும். அந்த வட்டம் ரொம்ப கம்மியாயிடுச்சு. கரும்பு வரத்தும் இல்லாதனால ரொம்ப கம்மி. கூடுதல் ஒரு அரைக்கு ஒரு அரை டன் வந்து அந்த வட்டம் வரும். வெள்ளம் தமிழ்நாடு கேரளா தான் போய்கிட்டு இருக்கு. அதிகம் கேரளா தான் போய்கிட்டு இருக்கு. அரசாங்கத்தை என்ன எதிர்பார்க்குறீங்க? அதான் விலை ஒரு 45 50 ரூபாக்குள்ள விலை கிடைச்சுன்னா நல்லா ஒரு விவசாயிகளுக்கு எதுவும் பாடுபட்ட கூலி கிடைக்கும். நஷ்டம். பொங்கல் 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 தொப்புக்கு மாதிரி வெள்ளம் கொடுத்துருந்தா ஓரளவு விலை கிடைச்சிருக்கும். பொங்கல் தொப்புக்கு வெள்ளம் கொடுத்ததுனால விலை வாசி கிடைக்காத இழப்பிடுதான். அரசாங்கம் பார்த்து பொங்கல் தொப்புக்கு வெள்ளம் கொடுத்துருந்தா ஓரளவு இன்னும் மகிழ்ச்சியாக இருந்திருக்கும்.